சக்திவேல் டோக்கன் நம்பர் 406 வணக்கம் சார் நான் ஒரு பத்திரிகை நிருபர் உங்களுக்கு என்ன வேணும் என்ன சார் இது காலேஜ் பிரின்சிபல் ரூம் ஒரு வித்தியாசமா இருக்கு சார் பசங்க தொந்தரவுக்கு பயந்துதான் காலேஜுக்கு வெளியில ரூம் கேட்டேன் 8 மாசத்துக்கு முன்னாடியே மேல் இடத்துல ஓகே பண்ணிட்டாங்க அஸ்திவாரம் கூட போட்டாச்சு நிலவாசம் அப்படி வச்சாச்சு சோபா சேர் விசஸ் பெஞ்ச் எல்லாம் வந்தாச்சு அது பார்த்தல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கூட கட்டியாச்சு ஆனா ரூம் தான் கட்டி முடியல அப்படினா அந்த பழைய ரூம்லயே இருந்திருக்கலாமே வெயில்ல வந்து இப்படி கஷ்டப்பட்டு உட்கார வேண்டாமே குறிப்பிட்ட தேதியில நான் இந்த ரூமுக்கு வரணும்ங்கிறது மேலிடத்து உத்தரவு அதே தேதியில என் பழைய ரூமுக்கு வைஸ் பிரின்சிபால் போணும்ங்கிறதும் மேலிடத்து உத்தரவு அந்த தேதியில வைஸ் பிரின்சிபாலை தூக்கி என் ரூம்ல போட்டுட்டாங்க என்ன வாரி கொண்டு வந்து இந்த வெயில்ல போட்டுட்டாங்க எழுதி குடிச்சிட்டாளா எழுதிட்டேன் சார் அத கொஞ்சம் கொடுங்க என்ன சார் இது கிழிச்சிட்டீங்க எந்த பத்திரிகைக்கும் பிரின்சிபால் பேட்டி கொடுக்க கூடாதுன்னு மேலிடத்து உத்தரவு அத ஸ்டாஃப் யாரும் மீறக்கூடாது நீங்க போகலாம் வரேன் சார் நெக்ஸ்ட் டோக்கன் 205 நோட்டு காட்டு காட்டு
ராமச்சனையா நான் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் கொஞ்சம் இரு சார் 5 ரூபாய் 60 பைசா சார் 5 ரூபாய் 60 பைசாவா நான் கிளம்பி நடத்துல இருந்து இந்தமா 3 கிலோமீட்டர் கதை 5 ரூபாய் 60 பைசாங்கற நீ அந்த கதையே வேணாம் அங்க இருந்து இங்க வரைக்கும் 6 கிலோமீட்டர் ஆகுது அப்படியே ஒரு நிமிஷம் ஏ சுக்ரி வாங்க வா இந்த நுனியை பிடிச்சுக்க இது 1 கிலோமீட்டர் பந்து இத நீயும் நானும் கிளம்பி நடத்துக்கே உருட்டிச்சு போவோம் 6 தடவை உருட்டிட்டா நீ சொன்ன காசு நான் கொடுத்துறேன் ஆட்டோ அங்க இருக்கட்டும் வா நீ அண்ணே இந்தங்க நீ உட்காருப்பா உன் வேலையை கவனி என்னம்மா எப்படி இருக்க எவ்வளவு பணம் கட்டணி 300 ரூபாய் கரெக்டா 300 ரூபாய் தான் வச்சிருந்தேன் இந்தா உமா என்னட்ட இந்த டப்பாவுல ஒரு 300 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் நீ பாத்தியா எங்க போயிருக்கோம் பணம் எங்க போயிருக்குன்னு அவளோ போய் கேக்குறீங்களமா எங்க போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உங்க புருஷன் அந்த பணத்தை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்துப்பாரு அந்த வீட்டுக்கு அப்பாவுக்கும் அப்படி என்னமா சம்பந்தம் நான் ஒண்ணு இன்னும் குழந்தைங்க இல்ல ஊர்ல பேசுற கிசுகிசுவ காது கொடுத்து கேட்க முடியல தைரியமா நீ அப்பாவை கேட்க போறேன் ஏம்பா காடு வா வாங்குது வீடு போ போங்குது இந்த வயசுல என்ன நிறுத்திட்ட தைரியமா சொல்லு பாரா அப்பா இல்லாதப்பவே அண்ணே இப்படி பை நீங்க எல்லாம் சுத்த தொட நடிங்கங்க கடக்குட்டி எப்பவுமே சூரக்கோட்டை சிங்கக்குட்டி தான் ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு அப்பாவை நிக்க வச்சு லுக் மிஸ்டர் வீரப் அண்ணம்மா நான் சாப்பிட போறேன் சாப்பிடும்போது நான் பேச மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும் அதனால ஏதாவது கேள்வி கேட்கணும்னா இப்பவே கேளு நான் என்ன கேட்க போறேன் இது உங்க வீடு உங்க ராஜ்யம் ராவண ராஜ்யம் நீங்க ஆம்பள சம்பாரிக்கிறீங்க சாப்பாடு போடவா இதுவரைக்கும் யாருமே எனக்கு சாப்பாடு போட்டது இல்லடி நான் தான் சம்பாரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருநாள் கூட பட்டினி போடல இப்ப எதுக்கு அதெல்லாம் சும்மா ஞாபகப்படுத்தினேன் அதுல ஒண்ணும் குறச்சல இல்ல சாதத்தை பிணைங்க குழம்பு ஊத்துறேன் சாப்பிடலாமல்ல கேள்வி ஒண்ணும் கேட்க மாட்டீங்க அப்பா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இனிமே பேச மாட்டீங்க இந்த வீட்ல திடீர் திடீர்னு பணம் காணா போகுது என்னதான் சம்பாதிக்கிற மனுஷனா இருக்கட்டுமே சொந்த வீட்லயே சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போறதா சே 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 ஊர்ல பேசிக்கிறத காது கொடுத்து கேட்க முடியல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா விவரம் தெரிஞ்ச பையன் இருக்கா வயசுக்கு தகுந்த புத்தி வேண்டாம் இந்த வயசுல இப்படி ஒண்ணா எந்திரிச்சிட்டீங்களே வயிறு ரொம்பிடுச்சா யாருக்கு இல்ல வயிறு ரொம்பிடுச்சான்னு கேட்டியே அதுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்குதாங்கிறதுக்காக கேட்டேன் உங்களுக்கு தான் வயிறு ரொம்பிடுச்சான்னு கேட்டேன் நீ பேசின பேச்சுல காது ரொம்பிடுச்சு ஏதோ ஒன்னு ரொம்பனும் அதான் எந்திரிச்சிட்டேன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எந்திரிச்சா என்ன அர்த்தம் டப்பால இருந்த 300 ரூபாயை நான் தான் எடுத்தேன்னு அர்த்தம் எதுக்கு செலவுக்கு எந்த கணக்குல நான் இந்த செலவு எழுதுறது சின்ன வீட்டு கணக்குல செலவு எழுது கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்குது கழுதையாம் கழுதை நான் கழுதையா தான் உங்க கண்ணுக்கு தெரிவேன் ஏன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல பின்னையே இந்த கழுதை கிட்ட 4 குழந்தைக்கு பெத்தீங்களா சின்ன வீடோ நான் நம்ப மாட்டேன் ஆனா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க சின்ன வீட்டு கணக்குல எழுதுன்னு சொன்னீங்களே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா அதுல ஏதோ ஒரு தர்மம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தர்மம் ஜெயிக்குமாமா கொண்ட வந்த பிடாரி நீ என்ன நம்புற ஆனா இந்த வீட்டு பிடாரிங்க நம்ப மாட்டேங்குதே Thank you.
நில்லே நில்லே போடுவேன் சுமதியை கூட போ கீழே இறங்கு கீழே இறங்கு பாத்து 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 இறங்கு போ வீட்டுல போ பாரு பின்னால படிக்கட்டு பாரு பாத்து ஐயா சுமதியை கொஞ்சம் பிடிங்க என்னங்க இது பண்டிகை எதுவுமா விடுங்க இங்க பக்கத்துல இருந்தா எனக்கு தினமும் பண்டிகை தான் ஐயோ விடுங்க குழந்தை முழிச்சுக்கு போகுது அந்த வேலைக்கு தாயா வச்சிருக்கோம்ல இப்ப நம்ம வேலை கவனிப்போம் இந்திராவையும் இந்திரா விவாகரத்தை பண்றீங்க என் ஆசீர்வாதத்தோட தான் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்க ஒரு வக்கீல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் ஆனா நான் ஒரு இன்ஸ்பெக்டர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா என் கடமை மாப்பிள்ளை அதுக்காக பைத்தியம் பிடிச்ச என் பொண்ணோட பண்ணிக்கணும் பைத்தியம் பிடிச்சது உங்க பொண்ணுக்கு இல்ல என் பொண்டாட்டிக்கு இந்த கழுவை யாரு முருகா இப்ப நான் என்ன செய்யணும்ங்க நான் உங்க கையில கத்திரிக்கோல் கொடுத்திருக்கறல்ல அதால இந்த நீல ரிப்பனை நீங்க வெட்டணும் எதுக்குங்க அம்மா கடையில சாமான வாங்கினா எடை குறையுது ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ தான் இருக்கு அப்படினு பொதுமக்கள் சொல்றாங்க ஏதோ சில கடைக்காரங்க தப்பு பண்றதனால எல்லாரையுமே சந்தேகப்படுறாங்களே அப்படினு பல நல்ல கடைக்காரங்க வருத்தப்படுறாங்க எதுக்கு வீண் பிரச்சனை அதுக்கு தான் இந்த தராச மாட்டி இருக்கோம் நீங்க என்ன செய்றீங்க கடையில சாமான வாங்குறீங்க இந்த தராசல கொண்டு வந்து எடை போடுறீங்க எடை சரியா இருந்தா நேரா வீட்டுக்கு போறீங்க சரியில்லைன்னா எங்கிட்ட வரீங்க மத்ததை நாங்க கவனிச்சுக்கிறோம் இது பொதுமக்களுக்கு அனுமார்படையோட அன்பளிப்பு என்னங்க ஊருக்கு ஊரு செல வைக்கிறதுக்கு பதிலா இத வைக்கலாங்களே என்ன வம்பல மாட்டிட்டு போல இருக்க என்ன அரசியலுக்கு எல்லாம் இருக்காத விட்டு அது இல்லங்க அரசாங்கமே இத செய்யலாங்களே வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்த உன்ன கூப்பிட்டு வெட்ட சொன்னேன் பாரு என்ன குறுக்க போட்டு வெட்டணும் பெரிய இடத்துல நான் மாட்டிட்டு போல இருக்க வெட்டு ஐயா போட்டோ படம் பிடிக்க யாரு வள்ளீங்களா உன்ன சொல்லி குத்தம் இல்ல எல்லாம் இந்த கத்திரிக்கோளோட ராசி பெட்டாயா எனக்கு மாமா தேவசன் தான் முடிஞ்சு போச்சு இலை வேற போட்டாச்சு பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு சாப்பிடலாம நீங்க யாருக்கா காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் கண்ணம்மா நான் ரெண்டு பேரும் சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன் வர நேரம் தான் பாப்பா ஏன் இவ்வளவு நேரம் வாங்க கை கால கழுவி வைக்கலாம் பசிக்குதாமா சாப்பிடலாம் நம்ம வீடுதான் தைரியமா உட்கார் போடா கண்ணம்மா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடு ஒன்னதான் கண்ணம்மா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடு அம்மா ஆபீஸ்க்கு அரை நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கேன் எனக்கு நேரம் ஆயிடுச்சு சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் செருப்பு பிஞ்சிரு உட்கார்றா உட்கார்றானா பொல்லாத ஆபீஸ் நான் பார்க்காத ஆபீஸ் இவன் வேலை செய்யறான் கண்ணம்மா சாப்பாடு போட போறியா இல்லையா இந்த பாரு பிள்ளைங்களுக்கு முன்னால என்ன அவமானப்படுத்தாத சாப்பாடு போட போறியா இல்லையா பசிக்குதாமா தாத்தா ஸ்வீட் போடுறேன் சாப்பிடு கொடுமா மாப்பிள்ள நான் சொல் எனக்கு எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை இது உங்க அப்பாருடைய தவசம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இங்க சாப்பிடுற எல்லாரும்
இந்த குடும்பத்து சேர்ந்தவங்க தானா எந்த வகையில இந்த குடும்பத்து சேர்ந்தவங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை நான் அதல தலையிட விரும்பல थैंक यू थैंक यू சிதம்பரம் சார் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போறோம் சாப்பிடுங்க प्रसाद उसामणि चयसोर चयसा कटपड़ों कल्याण द्रोहिक मधुरे तनिया मनसूर अब
அப்புறம் நடந்த பூகம்பம் தான் உனக்கு தெரியுமே. ஏ மாமா, இது அப்படியே எல்லார்கிட்டயும் சொல்லிட வேண்டியதானே? பிள்ளை தப்பு செஞ்சா அப்ப வெளிப்படையா சொல்லி கண்டிக்கலாம். அப்பனே தப்பு செஞ்சா எப்படிமா வெளியில் சொல்ல முடியும்? நம்ம பரம்பரைக்கு தானே கேவலம். இப்ப எங்கிட்ட சொல்லிட்டீங்களே மாமா? இந்த வீரபாண்டித்தேவனுடைய காலமும் ஒரு நாள் முடியும். எனக்கு பிறகு இந்த ரகசியம் நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் நான் உன்ன தேர்ந்தெடுத்தேன். இந்த பாருமா, உனக்கு ஆயிரம் தான் கஷ்டம் வந்தாலும் இந்த ரகசியத்தை வெளியில சொல்ல முடியாது. என் குடும்பத்துக்கும் எங்க அப்பா குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு முறையை விட்டு போயிட கூடாது. சத்தியம் பண்ணுமா? நான் வீரபாண்டி தேவருடைய மருமகன். என் காலமும் ஒரு நாள் முடியும். அப்போ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து இந்த ரகசியம் என்ன ரெண்டு குடும்பத்துக்கும் உறவு முறை விட்டு போயிட கூடாது இல்லையா? சாப்பாடு போட்டுமா? எங்க வக்கீல் வீரபாண்டி ஓடு தெரியுமா? நல்லா தெரியுங்க. வக்கீல் வீரபாண்டி ஓடு தெரியுமான்னு கேட்டா தெரியும்னுட்டு போயிட்டான். எங்க இருக்குன்னு கேட்க வேண்டாம். ஓஹோ சார், சார் வக்கீல் வீரபாண்டி ஓடு தெரியுமா? தெரியும். விட மாட்டேன். எங்க இருக்கு சொல்லுங்க. இதே தெருவுல 16 நம்பர் வீடு. ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இரு பாட்டி, உள்ள போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வாடா, வயசு பாட்டியை தனியா விட்டுட்டு போயிடாதே, காலம் கெட்டு கிடக்கு. நேரம் தான் சார். சார் வீட்ல ஒருத்தர் இல்லையா? ஐயா அம்மா வீட்ல பொம்பளைங்க யாரும் இல்லையா? வீட்ல வேற பெரியவங்க யாரும் இல்லையா? உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க தான் வேணும். பால்கார ஆனந்த கோணர் ரமிச்சாரு, அவருக்கு சொந்தமான வீடு உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கான். அந்த வீட்டுக்கு நாங்க குடி வர போறோம். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. வீட்டு சாவி உங்க வீட்டுல இருக்கான், வாங்கி சொன்னாரு. லெட்டர் கொடுத்தற? பால்கார ஆனந்த கோணருக்கு உங்களுக்கு லெட்டர் போக்குவரத்தே உண்டா? என்ன சார் தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட கலாட்ட பண்றீங்க? லெட்டர் கொடுத்திருக்காரு, கொடுத்திருக்காரு. இதான் ஆனந்த கோணர் லெட்டர். பால் வேட வீசுதே, கொடுங்க. நான் ஒரு கைப்படாத ரோஜா. ஒரு நிமிஷம். இந்தாங்க சாவி. கொடுங்க. நானும் கைப்படாத ரோஜா தான். என்ன மாதிரி ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே. உங்க பேரு? நான்சென்ஸ். வித்தியாசமான பேர் தான். சரோஜக்கா, இந்த உலகையை கொடுத்துட சொல்லிச்சு அம்மா. சரோஜா, இந்தாங்க உலக்க. கவிக்குயில் சரோஜா ரொம்ப நல்ல பேர். பாப்பா, இனிமே நீ என்ன கூப்பிடணும்னா சிகாமணினே கூப்பிடலாம். சிகாமணி. எப்படி கூப்பிடுவே? அடச்சி, நான் ஏண்டா ஒன்ன கூப்பிடணும்? உலக்க. உலக்கை உலக்க. தங்கச்சி தமாஷா பேசுது. சொல்லுமா? டேய், சாவிய வாங்கிட்டு வர சொன்னா சின்ன பொண்ணே தாவாடிக்கிற, வாடா. கவிக்குயில் சரோஜா வரட்டுமா? பாவம் சாவியம் ஆவுடல். டேய், புனிய வச்சு தாண்டாதீங்கடா. வயசு பசங்க தானே, நிக்க வச்சு தாண்டுங்கடா. 1947ல டேய் பாட்டி ஆவுன்னா 47 கொஞ்சம் தண்ணி காட்டலாமா? வாடா பாட்டி. உனக்கு தில்லு இருந்தா நான் குனிய, நீ தாண்டியா? அடிக்கழுத. 1947ல 8 சுவர் தாண்டி என் புருஷனோட ஓடி வந்தவடானா. குனிடா தாண்டறேன். ஏய் என்னடா பண்ண போற? கம்மனீரு, பாட்டி கிட்ட வரச்ச நான் படுத்துற போறேன், நீ விலகு. பாட்டி நான் ரெடி. நேரம் கல்ல சூடா வச்சுக்க, வந்ததும் தோசை சுட்டு கொடு. சரி பாட்டி. ஐய
ஐயோ பாட்டி ஐயோ ஐயோ பாட்டி ஐயோ என்ன அனாதை கிட்ட போய்டியே பாட்டி 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 மழனிக்கு பக்கத்துல பாட்டி உன் பேர்ல வீடு இருக்கு உடுமலைக்கு மேற்கால பாட்டி ஒரு கிரவுண்ட் நிலம் இருக்கு பாட்டி ஐயோ நீ சாவலியா ஆவி பயல உயிரோடு இருக்கும்போது ஓப்பாரி வச்சிட்டியாடா கடைச்சி போய் வந்திருப்பேன் सरोजा दोसे सुन रहा, वही सांपड़। हाँ, सरोजा, उल्लेख का, पाटी। हाँ, हाँ, सरोजा। ஒரே சைலண்டா இருக்குது தோசை ரொம்ப நல்லா என்னங்கடா நடக்குதுங்க சப்படி ஐயோ கை சுடுது பாட்டி சுடுது பாட்டி குட் மார்னிங் பிரதர் குட் மார்னிங் சார் ஆ வாங்க ராமலிங்கம் உட்காருங்க வீட்ல எல்லாம் சௌக்கியமா ஆ வைஃப் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காரு உடம்பு ரொம்ப இளைச்சு போயிருக்கு என்ன சார் பண்றது ஓவர் டைம் சிகரெட் சாப்பிடுறீங்க எனக்கு அந்த பழக்கமே இல்ல இந்த சிகரெட் சாப்பிட்டு பாருங்க சார் சரி நீங்க குடுக்குறீங்க குடிச்சு பார்க்கறேன் காஸ்ட்லி சீக்ரெட் வாய் வாய் இருக்கு உங்க ஃபைல பத்தின கவலையே வேண்டாம் கண்டிப்பா பாஸ் ஆகும் ஹாப்பியா போயிட்டு வாங்க 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 என்னங்க அது பீரோல என்ன வச்சீங்க பாரு இதெல்லாம் நீ கண்டுக்காத எப்படிங்க வீட்டுக்கு அடிக்கடி பட்டு புடவை வைர நெக்லஸ் தங்க வளையல் இப்படி ஒண்ணுண்ணா வந்துட்டே இருக்கு அத போட்டு அழகு பார்க்கலனா விடவும் மாட்டேங்கறீங்க அப்பா கோச்சுக்கார்னு மூடி மூடி மறைக்கறீங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதெல்லாம் எந்த ரூட்ல வருது ஏன் அப்பாவுக்கு தெரியாம மறைக்கணும் உள்ளது அப்பாட்ட சொல்லாமே மாமா கட்டாத கட்டாத எல்லாம் நம்ம எதிர்காலத்து தான் ஏங்க நம்ம எதிர்காலத்துல அப்பாவுக்கு அக்கறை கிடையாதா அவர்கிட்ட எல்லாம் சொல்லலாமே இத பாரு அவர் வடதுருவோம்னா நான் தெந்துருவோம் இப்படிதான் வாழணும்னு அவர் கொள்கை எப்படியாவது நல்லா வாழணும் அதுதான் என் கொள்கை உமா 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 இன்னைக்கு நல்ல நாள் உன் பேர்ல ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் குளிச்சு ரெடியா இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சினிமா போல உமா குட்டி என்னடி தள்ளுற உமா உமா நான் சொல்றத கொஞ்சம் கேள ஹோட்டல்ல போய் 2000 ரூபாய் சாப்பிடுறோம் 3000 ரூபாய் கொடுக்குறோம் அதுக்கு பேரு டிப்ஸ் ஒரு புரோக்கர் வீட்டை பிடிச்சு கொடுத்தா அவனுக்கு கொடுக்குற பணத்துக்கு பேரு புரோக்கரேஜ் கல்யாணங்கிற பேர்ல ஒரு ஆணையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறாரு அவருக்கும் பணம் கொடுக்குறோம் அதுக்கு பேரு தரகு அதே மாதிரிதான் ஆபீஸ்ல ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்தா அதுக்கு கொடுக்குற பணத்துக்கு பேரு சம்திங் நீ நினைக்கிற மாதிரி லஞ்சமே இல்லடி டிப் வாங்கினாலோ ப்ரோக்கரேஜ் வாங்கினாலோ தரகு வாங்கினாலோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதீங்க ஆனா சம்திங் வாங்கினா உள்ள வச்சிருவாங்க கம்பி என்னனும் உமா 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 எங்கடி போற உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ராம இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி புரியுதுல்ல ராமன் எவ்வளி சீதை அவ்வளி நோ அந்த பழமொழி இந்த வீட்ல கொஞ்சம் மாறுது தசரதர் எவ்வளி சீதை அவ்வளி அப்போ தசரதன் சொல்ற புரியா உங்கள ராமனா மாத்த போற தசரத ராமனா மாத்த போற மார்க்கெட்ல இருந்து வரும்போது முள்ளல சிக்கி பாவாடை கிழிஞ்சிருச்சு மெயின் ரோட்ல போக வெக்கமா இருந்துச்சு அதான் இந்த பக்கமா சரி கார்ல உட்காரு வீட்ல டிராப் பண்றேன் என்ன பாக்குற இதான் காரு உட்காரு என்னங்க நான் நடந்தே போறேன் நடந்து போறியா வயசு பொண்ணோட பாவாடை கிழிஞ்சிருக்கு நாலு பேருக்கு தெரியாம அவ மானத்தை காப்பாத்தி அவளை வீட்டுல கொண்டு விடலன்னா அப்புறம் நான் என்ன ஹீரோ என்ன சொல்றீங்க கொண்டு விட்ட
அவங்களே விட சொல்றாங்க கேளுங்க கேளுங்க ஒரு சின்ன கண்டிஷன் வண்டி கிளம்பணும் கண்ணா கிளம்பிடுமா ஆ கிளம்பிடுச்சு சுவிட்ச் இங்க இருக்கு சரோஜா நம்மளை யாரும் பார்க்கவும் முடியாது பிரிக்கவும் முடியாது
உன் கூந்தல் இவ்வளவு மனமா இருக்கே எந்த தைலுமே யூஸ் பண்றது இல்லையா ஐயா ஐயா அப்பு அப்பு அப்பா உனக்கு வயசுதே ஆச்சு தவிர அறிவே இல்லப்பா காதலர்கள் சந்தோஷமா இருக்காங்க அவங்கள போய் இடைஞ்சல் பண்றியா சின்ன பைய இத நீ வேடிக்கை பார்க்கலாமா போடா போடா மனைவியா வரணும் உங்களுக்கு ரெண்டாம் தாரமா கட்டி வைக்கிறதுன்னு நானும் இவரும் இப்பதான் முடிவு பண்ணோம் அத்தை நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க யாரும் குறுக்க பேசக்கூடாது இத நான் பேச வேண்டிய நேரம் வர புதன்கிழமை நல்ல நாள் நீங்க என் வீட்டுக்கு வரீங்க பாக்க வைத்தல மாத்திரம் ஏன் சரோ உங்க அத்தானோட குழந்தைய வேணா எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருது என் குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன் அதுவா இப்ப பிரச்சனை எங்க அத்தானுக்கு ஒரு மனைவி வேணுமே உங்க அத்தானே எங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுற சொல்லு என் மனைவி மாதிரி பாத்துக்கிறேன் ஐயோ பிரச்சனையே எங்க அக்காவால தானே அதனால தான இந்த கல்யாணம் உங்க அக்காவால எங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுற சொல்லு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐயோ சின்ன பசங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே இப்படி கல்யாணல வந்து புலம்பற மாதிரி வெச்சிட்டாங்களே ஏய் என்ன வேடிக்கை கட்டறங்க போடா நான் எதுக்கு நான் போணும் என்ன வெளிய வந்தேன் எந்த துணிய போலீஸ்காரை மகங்கிறத சரியா நிரூபிச்சிட்டிய ஆமா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா சித்தி சொல்லி கொடுத்தா சித்தியா ஆமா வந்திருக்களா ஆமா ஆயா கூட பாடிக்கிட்டே ஆயா கூட பாடிச்சா என்ன சரோ டேப் ரெக்கார்ட் இருக்கே மரியாதை இல்லாம இப்படி ஆயாவை எல்லாம் பாட வச்சு டேப் பண்ணிருக்க நீ ரெக்கார்ட் பண்ணது நீயே கேளு அதா அதா பசிக்கிலி காதல் வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தே அதா உங்ககிட்ட நேர்ல பேச எனக்கு துணிச்சல்ல அதான் டேப் ரெக்கார்டர்ல பேசியிருக்கேன் பெரியவங்க உங்களுக்கும் எனக்கும் முடிச்சு போட நினைக்கிறாங்க ஆனா அவங்க கிட்ட எதையும் சொல்ற தைரியம் எனக்கு இல்ல எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சிகாமணிங்கிறவரை நான் காதலிக்கிற அவர் மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட எப்படித்தான் வாழறது எங்க காதலுக்கு நீங்க குறுக்க நிக்க மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு நல்ல விஷயம் மாப்பிள இன்னைக்கே பாக்கு வெத்தல மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டாரு நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு உடனடியா நீ என்ன செய்யற நேர கடைக்கு போற பழம் பாக்கு வெத்தல கல்கண்டு கல்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வர உமா நீ சரோஜினிக்கு அலங்காரம் பண்ண ஏற்பாடு பண்ணுமா நல்ல நேரம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு முதல்ல நிச்சயதார்த்தம் அப்புறம் தான் மத்ததெல்லாம் எடுங்க வெத்தல பாக்கிட்ட உங்க சைட சொல்லுங்க முதுகுளத்தூர் ராஜாமணி தேவருடைய மகனும் வீரபாண்டி தேவர் என்பவனுமாகிய நான் எனது இரண்டாவது மகள் சரோஜினி என்னும் சரோஜாவை நிறுத்துங்க நிறுத்துங்க மேல நான் சொல்றேன்
உடுமலைப்பேட்ட காளியப்ப கவுண்டரின் மகனும். மாப்பிள்ள, இது நாம் பேச வேண்டிய நேரம், குறுக்க பேசக்கூடாது. சிகாமணி என்னும் தெய்வ சிகாமணி கவுண்டருக்கு. மாப்பிள்ள, இது நாம் பேச வேண்டிய நேரம், குறுக்க பேசக்கூடாது. மனமுடிக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். பாப்பாட்டி கல்யாணம் எனக்கு நீ ஏன் வைக்கப்படுற? சீ அம்மா, அவங்கிட்ட பழகும்போது அம்மா நடப்பு வரல, இப்ப மட்டும் அம்மா வேணுமா? தள்ளி நிறுத்தி. அவங்க ரெண்டு பேரும் மனச மாத்திக்கிட்டாங்க. மனச மட்டும் தானே மாத்திக்கிட்டாங்க? உடலையும் சேர்த்து மாத்திக்கிட்டாங்களா இல்லையாங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. ஐயோ, மாலைய மாத்திக்கிட்டா பிரச்சனையே இருக்காது. மாத்திக்கலாமா? சாதாரணமா நான் தான் மத்தவங்களை குழப்புவேன், இப்ப நீங்க என்னையும் குழப்புறீங்க. பெண்ணா, ஒரு அஞ்சு நிமிஷம் வாய்தா வாங்கிக்கீங்களே. என்னது மசாலா டீ கலகலப்புக்கு? எல்லா விஷயத்திலயும் பாட்டி தான் எனக்கு குரு. ஓஹோ, உங்க குரு நீங்க இப்படி வைக்கப்படுறாங்க? மாப்பிள்ள, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த மூத்த மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணு ரெண்டாம் தரமா கொடுக்க நினைச்சீங்களோ அந்த மூத்த மாப்பிள்ளைக்கு எந்த வகையிலையும் நான் குறைஞ்சவையில்லைன்னு உங்க வாயிலேயே சொல்ல வைக்கிறேன். தனியா தள்ளி பூட்டி வச்சிருக்கீங்க. மாதவனோ
வீட்டுக்கு போயிட்டு வந்தியா நீ அதிர்ஷ்டக்காரிமா என்ன கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க சில தர்மகர்த்தாக்களுடைய வண்டவாளங்களை உடைச்சேன் அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போனாலே கோயில் கதவை சாத்தி பூட்டிடுறாங்க சரி சரி விபூதியை கூட பூசிக்கிறேன் விபூதி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் மாமா என்ன பொண்ணுமா நீ இத போய் மறக்கலாமா சரி சரி சாப்பாடு தயாரா இருக்கு கைய கால கழுவிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு நீயும் சாப்பிடு போ அத்தை உங்க உத்தரவோட இன்னில இருந்து சனிக்கிழமை சாப்பிடுறது இல்லைன்னு விரதம் இருக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன் ஏமா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுல்ல என் மூலமா ஒரு பேரனோ பேட்டியோ உங்களுக்கு கிடைக்கல இல்லையா அதுக்காக கோவிலுக்கு போனேன் ஆனா மாமாவுக்கு விபூதி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இல்ல மாமாவோட மடியில ஒரு பேர குழந்தைய தவழ வைக்க முடியலையே அப்படிங்கற வருத்தம் உனக்கு இருக்கு இல்ல அதுக்காக மட்டும் தான் நீ இனிமே சனிக்கிழமை விரதம் இருக்க போற இல்ல நீ விரதம் இருக்கிறதுக்கு பின்னாடி தர்மம் இருக்கறதா மத்தவங்க நினைக்கறாங்க ஆனா ஏதோ ஒரு மர்மம் இருக்கறதா நான் நினைக்கிறேன் மாமா உங்க மாமாவுக்கு காது குத்தி ரொம்ப நாள் ஆச்சுமா பகரலே ஒரு நிமிஷம் மாயா இந்த அம்மா வயத்தை கட்டி வாயை கட்டி அடுப்படியில வெந்து இந்த புடவையை உங்க கடையில வாங்கி இருக்காங்க 3 நாளைக்கு முன்னாடி சாயம் போயிடுச்சு புடவைய மாத்தி கூட இந்த அம்மா கட்டத்துக்கு முடியாதுன்னுட்டீங்களாமே பெரிய சிபாசிங்க வந்துட்டியா போயா இந்த பாருங்க அப்புறம் விஷயம் விவகாரம் ஆயிடும் ஒரு நாள் ஆறுத பாரியா போயா என்ன முறைக்கிற போடா நீ வாமா ஏமா இந்த கடையில துணி வாங்க போறீங்க ஆமாங்க இதெல்லாம் படிச்சு பாருங்க அதுக்கு அப்புறம் கடைக்குள்ள போங்க இந்த சாயம் போன புடவை இந்த கடையில் 3 நாள் முன்பு வாங்கியது புடவையில இருந்து இறங்கிய சாய தண்ணீர் அந்த போர்ட படிங்க மாற்று புடவை கொடுக்கும் வரை உண்ணாவிரதம் இப்ப படிச்சு பார்த்துட்டீங்களா போங்க அம்மா வாங்க அக்கா வாங்க அக்கா அம்மா அக்கா கொஞ்சம் வாமா ஐயோ ஐயோ மானம் போகுது பாயாயோ எல்லாரும் கூட்டமா வேடிக்கை பாக்குறாங்க வாயாயோ கடைக்கு வர மாடிக்கறா திரும்பி போறாங்க வாயாயோ ஒரு புடவைக்கு 4 புடவை தர வாயா அம்மா அம்மா வாமா பரட்டா என்னயா யார் அவன் ஆண்டவரை பார்க்கணுமா அப்பாயின்ட்மென்ட் வச்சிருக்கானே நீ போயா நீ வாயா கை கட்டணும் வாயா மேடம் ஏ இவர ஆண்டவரை பார்க்கணுமா எக்ஸ்கியூஸ் மீ ஹி வான்ட்ஸ் டு see ஆண்டவர் வாயா வணக்கம் பிஎஸ்ஆர் ஆண்டவர் என்ன பாக்கணும்னு சொன்னாரா பாயா பா உன்னால எனக்கு கெட்ட பேரியா என் பிஏ வேலைக்கே வெட்டி வச்சிரோ போல இருக்க சரி வா ஆண்டவரை பாக்க பாப்பியே உங்க மெயின் பஸார் ஜவுளி கடையை பாத்துக்கிற முதலாளி வந்திருக்காரு ஏன் தம்பி நீ ரொம்ப கெட்டிக்காரன்னு பிஏ சொன்னாரு அதனால உன் பேர்ல என் பணத்தை போட்டு ஜவுளி கடையை தொடங்க ஆனா அந்த அனுமார் பட கடவை உன் கடையில புகுந்து கலாட்டா பண்ணி இருக்கா நீ கம்முன்னு இருந்துட்டியாமே அது இல்ல ஆண்டவரே இந்த வக்கீலு என்கிட்ட பேசு அவங்கிட்ட கோட்டை விட்டுடு பிஏ இவனை வேலையை விட்டு துரத்திடு ஆண்டவரே நான் புள்ள குட்டிக்கார அந்த முதலாளி வேலையை விட்டு நிப்பாட்டிடாதீங்க குடும்பமே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் பிஏ நான் வாயில்லா ஜீவன்களுக்கு ஆகாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே 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 அந்த முதலைக்கு காத்து இருக்கிறது கூட இருக்காது ஆண்டவரே ஆண்டவரே எடா
விவகாரம் பிடிச்ச அனுமாரப்பட கிழவன் கூட்டத்தோட வந்திருக்கான். ஏதாவது தகராறு பண்ணத்தான் வந்திருப்பான். அவன் எந்த டேபிள்ல உட்கார்ந்தாலும் நரசிம்மனையே கவனிக்க சொல்லும். ஏன்னா இருக்கிற சர்வர்லயே அவன் தான் அதி புத்திசாலி. லேஸ்ல ஏமாற மாட்டான். என்ன சாப்பிடுங்க? முதல்ல கமிட்டி மெம்பர். கிச்சடி உப்புமா, தோசை ஊத்தப்போ, பூரி சப்பாத்தி. உங்களுக்கு ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு எலுமிச்சை சாதம். உங்களுக்கு உபதலை வரணும் முடிக்கல. ஒரு போண்டா, ஒரு மிச்சர், ஒரு பச்சி, ஒரு பரோடா. உங்களுக்கு அடுத்தது பொருளாளர். ஒரு சட்னி, ஒரு சாம்பார், ஒரு மிளகாப்பொடி. உங்களுக்கு என்ன சார்? ஒரு மெது வடை, ஒரு மசால் வடை, ஒரு தயிர் வடை. வக்கீல் சார், உங்களுக்கு ரெண்டே ரெண்டு இட்லி, சட்னி, சாம்பார், மிளகாப்பொடி எதுவுமே வேண்டாம். ரெண்டையும் ஒண்ணு மேல ஒண்ணு வைக்க கூடாது, தனித்தனியா எடுத்துட்டு வரணும். ரெண்டுக்கும் நடுவுல ஆறு அங்குல இடைவெளி இருக்கணும். ரெண்டையும் ஒரு வாடலையில வச்சு எடுத்துட்டு வா. தட்டுல வச்சு எடுத்துட்டு வரக்கூடாது, ஒட்டிக்கும். போ. உபதலைவர், பொதுச் செயலாளர், சாமி கண்ணு சார், இட்லி இருக்க வேண்டிய இடம் இல்ல, குறையுது. இத ஒரு பார்சல் கட்டி எடுத்துக்குவோம், பேச வேண்டிய இடத்துல பேசிக்குவோம். என்ன 19 ரூபாய் 60 பைசா இருக்கு, 14 ரூபாய் கொடுக்குறேன். அது எப்படி 19 ரூபாய் 60 பைசா ஆச்சு? அதான் அங்கங்க விலைப்பட்டியல் பெருசா போர்டு மாட்டிருக்கனே, அதுபடிதான். அந்த விலைப்பட்டியெல்லாம் யார் எழுதினாங்க? நான் தான். எதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த விலைப்பட்டியல் எழுதினீங்க? எங்க ஹோட்டல் முதலாளிகள் சங்கம் ஒன்னா சேர்ந்து இப்படி எடுத்த விலைப்பட்டியல். அப்படியா? நாங்க ஹோட்டலில் சாப்பிடுவோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க செயற்குழு கூடி முடிவெடுத்த பிரகாரம் எங்களுக்கு 14 ரூபாய் தான் வருது. இல்லைன்னா இப்படி செய்யலாமா? இப்ப நான் 14 ரூபாய் கொடுத்துருக்கிறேன்னு அதை வரவில் வச்சுக்கோங்க. மீதி 5 ரூபாய் 60 பைசாவுக்கு உங்க சங்கமும் எங்க சங்கமும் கோர்ட்ல மோதிக்கட்டும். தீர்ப்பு யார் பக்கம் சாதகமா வருதுன்னு பார்ப்போம். உங்க பக்கம் சாதகமா வந்தா அன்னைக்கு வந்து 5 ரூபாய் 60 பைசாவை நான் கொடுத்துறேன். என்ன நடராஜா? கரெக்ட் சார். தானே? ஒருவேளை உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த 5 ரூபாய் 60 பைசாவுக்கு இப்போ ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துட்டு போறேன். நடராஜா, நம்ம சங்கத்தோட விலைப்பட்டியல நிறைய காப்பி எடுக்க சொன்ன எடுத்தீங்களா? நிறைய எடுத்திருக்கேன். இதோ கொடுங்க, பாருங்க. எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்க, போங்க. சாருக்கு முதல்ல ஒண்ணு கொடுங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறவங்கலாம் நம்ம விலைப்பட்டியல் பிரகாரம் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு நான் சொன்னதா சொல்லுங்க. சார் ஒண்ணும் சொல்ல மாட்டார். அப்படிதான் சொன்னா நான் அவரை கவனிச்சுக்கிறேன். ஏன் வாண்டி தராசு எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். இட்லி எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டாரமே. டேய் அமாவாசை, இவன் யார் தெரியுமா? கடை வீதியில என் பணத்துல நடக்குதே ஹோட்டல், அத்தோட பினாமி முதலாளி. அந்த அனுமார்பட வக்கீல் கடவை இவன் ஹோட்டல்ல புகுந்து இவனுக்கு ஏதோ தொந்தரவு கொடுத்திருக்கான். அவனை கொஞ்சம் கவனி. உத்தரவாண்டவரே. டேய் கீழே இறங்குடா. என்னது இறங்கு டாவா? Thank you.
நடக்குது அதுக்கு முதலாளியா நீங்க நியமிச்சிருக்கிற பினாமிங்களுடைய சரித்திரம் என்ன எல்லா தகவல்களையும் அன்பார்ச்சுனேட்லி நாங்க சேகரிச்சாச்சு நீங்க நகைங்க பேர்ல அசலா கொடுத்த பணத்தை விட அதிகமா வட்டியா வாங்கிட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு வார கடு கொடுக்குறேன் அதுக்குள்ள நகைங்கள்லாம் திரும்பி போய் சேர்ந்தாகணும் அசல திருப்பி கேட்கக்கூடாது இல்லைன்னா எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணி எப்படி நகைங்களை வாங்கணும்னு எங்க அனுமார் படைக்கு நல்லா தெரியும் நில்லுப்பா வக்கீலு சவாலா விடுற யார்கிட்ட பேசுறோன்னு தெரியுதா உனக்கு சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு சட்ட விரோதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது வக்கீலு உனக்கு சட்டம் மட்டும்தான் தெரியும் எனக்கு சட்டத்தை உண்டாக்குறவனையே தெரியும் சிகப்பு கட்டடம் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு ஆசையா இருக்கா யோ என் நாக்கல நாணயம் இருக்கு நடத்தையில நேர்மை இருக்கு நெஞ்சில துணிவு இருக்கு துணிந்தவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சமெத்த உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஓ மாப்பிள்ளைங்கிற திமிர ஊர்ல மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் மாமியார் வீடு ஆனா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு எங்க வீடு மாமனார் வீடு எப்பவுமே என் கை மேல ஜூலி நம்ம எம்எல்ஏ எல்லாம் என்ன போடு இந்தம்மா உன் பேர் என்ன ஜூலையா ஆகஸ்டா கொஞ்சம் நெல்லுமா என்னையா எம்எல்ஏ பேரை சொல்லி பயமுறுத்துற தெரியாத உங்க எம்எல்ஏவை பத்தி ஆளுங்கட்சிக்கும் ஓட்டு போடாம எதிர்கட்சிக்கும் ஓட்டு போடாம உன் பேச்ச நம்பி அப்பாவி ஜனங்கள் ஒரு சுயேட்சைக்கு ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கி அதனோட பலனை நீ மட்டும் அனுபவிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு தேதி அறிவிச்சாச்சு ஏன் நீனுக்க பாரியா இல்ல உபரிகல நின்னுகிட்டு இருக்கிற உன்ன ஓரமா உட்கார வைக்க போறேன் அதுக்கு நாணயம் வேணும் அதை விட மேலான நாணயம் என்கிட்ட இருக்கு செல்வாக்கு வேணும் வக்கீலு செல்வாக்கு இருந்தா போதும் ஆண்டவரே அரசியல் சூதாட்டம் உனக்கு தெரியாது ஆனா அரசியல்வாதிகளை பகடக்காயா உருட்டுற உன்ன மாதிரி ஆளுங்களுடைய பேயாட்டத்தை மக்களுக்கு புரிய வைக்க எனக்கு நல்லா தெரியும் இந்த இமயமலைய பத்தி உனக்கு தெரியாது பல இமயமலைகளை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்த பரங்கி மலைய பத்தி உனக்கு தெரியாது நீ பேசுற பேச்சுக்களோட விளைவுகள் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த உனக்கு தெரியுமா எங்க சங்கத்துக்கு சந்தாவே வாக்கரிசி அது உனக்கு தெரியுமா நீ ஆடுற ஆட்டத்துல உன் பொண்டாட்டியோட தாலியும் ஆடுது அதை மறந்துடாத உன்னுடைய பாச கைத்தால் அவன் மஞ்ச கைத்தை ஒன்னும் ஆட்ட முடியாது அதை நீ மறந்துடாத வீரபாண்டி மிஸ்டர் கே ஆர் ஆண்டவர் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம் You must change. புரியல நீங்க மாறணும் மாறலன்னா மக்கள் மாறிடுவாங்க உங்களை மாத்திடுவாங்க அதுக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் யாரை எம்எல்ஏக்கு நிறுத்தலாம் நீங்க சொல்றீங்களோ அவங்கள நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லிருக்கேன் யாரை நிறுத்தினா என்ன எந்த கட்சி போட்டி போட்டா என்ன இந்த தொகுதியில இந்த ஆண்டவர் ஒரு மண்பொம்மையை நிறுத்தினா கூட அதுதான் எம்எல்ஏ பழைய எம்எல்ஏயே மறுபடியும் சுயேட்சையா நிக்க சொல்லுங்க நான் அவனைத்தான் ஆதரிக்கிறேன்னு மக்கள் கிட்ட சொல்லுங்க ஓட்டு உள்ளோம் நம்ம எம்எல்ஏ பத்தி அன்மார்பட ஆட்கள் மூளைக்கு மூளை தவறா பிரச்சாரம் பண்றாங்க மக்கள் ஆட்டு மந்தைங்க
சில்லறைய வீசி எறிஞ்சா அவங்க கல்லறைய கூட கட்டிக்குவாங்க. ஆம்பளைங்க மூஞ்சியில புது வேட்டி துண்ட அடிங்க, பொம்பளைங்க வாய புது புடவர விக்கியால மூடுங்க. நீங்கெல்லாம் போயிட்டு அப்புறமா வாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும், அப்ப சொல்லி அனுப்புறேன். போங்க, செடியெல்லாம் மிதிக்காம போங்க. இனிமே நீ பயப்பட வேண்டாம்மா. நான் லஞ்சமா வாங்கின அத்தனை சாமான்களையும் மொத்தமா அந்த பெட்டியில போட்டு தனியா வச்சிடறேன். ஒருவேளை போலீஸ் கீலீஸ்னு ரேடு வந்து நான் மாட்டிக்கு வேணும் தெரிஞ்சது, நீ என்ன கேட்கவே வேண்டாம், பெட்டியை தூக்கி வெளியே எறிஞ்சிடு. உனக்கு தெரிஞ்சுதானே இனிமே விரதம் கிரதம்னு சொல்லிட்டு பட்னி கிடந்து உடம்ப கெடுத்துக்காத, நல்லா சாப்பிடு. ஏண்டி சிரிக்கிற? சோ நீங்க தெரிஞ்சல தப்பிக்க வழி தேடுறீங்க. சீக்கிரமா சாப்பிடுவாங்க, நான் வெளியே போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு. எங்கடி போற? அடுத்த ஊர்ல ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறாங்களா, மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரியாம போய் தானம் வாங்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரணும். என்னது, பிச்சை சாப்பாடா? ஆமா, அதான் வேண்டுதல். அதான் ஏற்கனவே சனிக்கிழமை ஒரு பொழுது சாப்பிடாம விரதம் இருக்கியே, இப்ப இது எதுக்கு? அதுக்கப்புறமும் ரகசியமா சின்னதும் பெருசுமா வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குதே, அதுக்குதான். எத்தனை நாளைக்கு இந்த வீராப்பு? போலீஸ் ரைட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த பெட்டியை தூக்கி வெளியே போடுற வரைக்கும். என்ன? தேங்க்ஸ், போயிட்டு வர. பிச்சை எடுக்குதா? நீங்க எடுக்கல? எல்லாரும் வேட்டி துண்டு வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், எல்லாரும் அவசியம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் இன்னும் 47 கிராமம் போக வேண்டியிருக்கு. பெரியவரே, வேட்டி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. கலர் பிடிச்சிருக்கா? வேட்டிக்கு ஏதுங்க கலர். அப்ப நான் அடுத்த ஊருக்கு போ. உடவை எல்லாம் வாங்கிட்டீங்கல, ஆண்டவர் வந்த பிறகுதான் அன்னதானம். இன்ஸ்பெக்டர், பந்தபஸ்ல பக்கவா இருக்கணும். அடுத்த ஊர்ல விநியோகம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் வந்துகிட்டே இருக்கார், வந்த உடனே விநியோகம் ஆரம்பிக்கணும். ஓகே, நீ இந்த பக்கம் போ, நீங்க அந்த பக்கம் போங்க. ஆண்டவர் வாழ்கனு எங்க இருந்து சத்தம் வருது? எங்க இருந்து வந்தா நமக்கு என்னய்யா? நமக்கு வேட்டி கிடைக்குது, சோறு கிடைக்குது, நாமம் கட்டுவோம். ஆண்டவர் வாழ்க! ஆண்டவர் வாழ்க! ஆண்டவர் வாழ்க! ஆண்டவர் வாழ்க! ஆண்டவர் வாழ்க! இனிமே இது தேவையில்லை, நீங்க மாலை வாடி போச்சு. என்னடி இது, குங்கும பை? ஆம்பளையோ பொம்பளையோ ஆண்டவருக்கு யார பிடிக்குதோ அவங்களுக்கு குங்கும பை கொடுக்கறது அவர் பழக்கம். மணல்பட்டி வேலையில்லா பட்டதாரி கூட்டணிகளின் சார்பில் இந்த மலர் மாலையை ஆண்டவருக்கு மாணிக்க மாலையாக அணிவிக்கிறோம். போம்மா, போம்மா, அட போயம்மா. இதோ பாருமா, ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக இப்படி பிச்சை சோறு வாங்கி சாப்பிடுறது உனக்கு அசிங்கமா இல்ல? குழந்தை வேணுங்கிறதுக்காக பிச்சை சோறு? நீ வளச்சுன கோயிலுக்கு நான் வரலையா? நீ சுத்த சொன்ன அரசு மரத்தை நான் சுத்தலையா? இல்ல நீ பார்க்க சொன்ன டாக்டர் தான் நான் பார்க்கலையா? எதுக்காக ஊர்ல நீ இப்படி அவமானப்படுத்துற? இத பாரு, என்னாலதான் உனக்கு குழந்தை பிறக்கல நீ நினைச்சீன்னா நான் இப்பவே விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு கண்கணாத ஒரு இடத்துக்கு போய் தொலைகிறேன். இதை தவிர ஒரு புருஷனால வேற என்ன செய்ய முடியும்? உன்னை ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு நினைக்கணும்னா, நான் என் குழந்தைய உனக்கு தத்து கொடுக்குறேன். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். உன் அண்ணனா சொல்றேன்.
மாமா நான் உங்கிட்ட ஒண்ணுமே கேட்கலமா நான் ஏதாவது கேட்பேன் நீ உடனே ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லுவேன் குழந்தைக்காக தான் பிச்சை எடுத்தேன் இது எனக்கு தேவையா அதனால நீயே என்கிட்ட ஒரு நாளைக்கு வந்து துப்பு துலக்குங்க மாமா அப்படின்னு எனக்கு வக்காலத்து கொடுக்கிற வரைக்கும் உன்னுடைய கேஸ்ல சம்மன் இல்லாம நான் ஆஜராக விரும்பல மாமா மாமா காதுல பூ இருக்கா பாத்தியா இல்ல இல்ல நீ என்ன செய்யற பிச்சை சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்ப பசிக்கும் உள்ள போய் நல்ல சாப்பாடு சாப்பிடுமா பராம போ போத்துருமை இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏ வணக்கம் நான் தினமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் உங்களுக்காக அல்லும் பகலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் எதுக்கு ஒரு எலெக்ஷன் வந்தா இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்துறது பழக்கம் இல்லைன்னா எலெக்ஷன் நடந்த திருப்தியே இருக்காது பாருங்க எம்எல்ஏ எலெக்ஷன் வருது வழக்கம் போல நம்ம தம்பிக்கே ஓட்ட போடுங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் இப்போ நீங்க எல்லாம் தைரியமா வீட்டுக்கு போய் சந்தோஷமா தூங்கலாம் நான் உங்களுக்கு எல்லாம் ஊர் காத்த ஐயனார் மாதிரி தம்பி வா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்க எல்லாம் உனக்கு ஓட்டு போடுவாங்க நீ அவங்களுக்காக கடுமையா உழைக்கணும் என் பேரை கெடுத்துற கூடாது சரி போய் வாக்க நான் இன்னும் நிறைய கிராமங்களுக்கு போய் மக்களுக்கு நல்லதெல்லாம் எடுத்து சொல்லணும் கரெக்ட்டுமா ஒரு நிமிஷம் இது பப்ளிக் மீட்டிங் நான் பப்ளிக் நீங்க பப்ளிக் சர்வெண்ட் பையா வக்கீல் நான் மக்கள் கிட்ட பேசணும் கொஞ்சம் மைக்க கொடுக்கறீங்களா அதுக்கு ஓன் செலவுல வேட போட்டு பேசு யோ வக்கீல பேச முடியா இது பாருங்க நான் உங்க முன்னாடி ஒண்ணும் பேச போறது இல்ல நம்ம ஆண்டவர் போன எலெக்ஷன்ல இந்த எம்எல்ஏவுக்கு ஆதரவா பேசின பேச்சை எல்லாம் இந்த டேபிள் கார்டுல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் அத உங்க முன்னாடி நான் போட்டு காட்ட போறேன் அவ்வளவுதான் ஊர்ல இருக்கிற கணத்துல எல்லாம் தண்ணி வத்தி போச்சு 7 8 மைல் நடந்து போய் தாய்மாருங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வரத பார்த்தா இதயத்துல ஈட்டி பாஞ்ச போல இருக்கு நம்ம தம்பிக்கு ஓட்டு போடுங்க வீட்டுக்கு ஒரு கிணறு தோண்ட சொல்றேன் அதான் எம்எல்ஏ ஆயிட்டாரு உங்க வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துச்சா ரோட்டுக்கு ரோடு தண்ணி கடல வந்திருக்கு ஏழைங்க வயிறெல்லாம் ஒட்டி கிடக்கு அத பாக்கும்போது என் வயிறு பத்தி எரியுது நம்ம தம்பிக்கு ஓட்டு போடுங்க ஏலக்கா லவங்கப்பட்டியோட பிரியாணி சாப்பாடு ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கெல்லாம் ஏலக்கா லவங்கப்பட்டையோட பிரியாணி சாப்பாடு கிடைச்சிருச்சா குடுக்குற ரேச அரிசியில புளிப்புச்சி இல்லாம குடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி கண்டபடி வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு நம்ம காதுல பூவையும் சுத்திட்டு அதே எம்எல்ஏ கொண்டு வந்து நிறுத்தி ஓட்டும் கேக்குறாரு நம்ம ஓட்டுக்கெல்லாம் மதிப்பே கிடையாதா நீ என்ன செய்யற நாளைக்கு அவன நம்ம வழக்கமான பங்களாவுக்கு கூப்பிடுற நான் இப்ப சொல்றபடி எல்லாம் செய்யறேன் என்ன சார் குழந்தைக்கு பிறந்தநாள்னு சொன்னீங்க குழந்தையும் காணும் ஒண்ணையும் காணும் குழந்தைக்கு பிரசன்டேஷன் கிடையாதா கொண்டு வந்திருக்கனே உங்களுக்கு நான் பிரசன்டேஷன் தரேன் இல்ல கொஞ்ச நாள் நீங்க வாய மூடிட்டு இருக்கிறதுக்காகத்தான் இந்த பணம் அப்ப குழந்தையோட பிறந்த நாள் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே குட் நைட் வக்கீல் சார் ஒரு நிமிஷம் பணம் தான் வேணாண்டீங்க இது கூடவா வேண்டாம் ஓ
நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அஞ்சாறு குட்டிகளை ஆட விடுறானா, ஒரே ஒரு குட்டி ஆட விட்டுருக்க. அந்த கடவுனுக்கு குட்டிய பிடிக்கல, கூட்டான். ஆண்டவரே, கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இனிமே உன் பருப்பு ஒண்ணு அந்த கடவுன் கிட்ட வேவாது. நீ சும்மா இரு. பவ்வாலு, அந்த அனுமார்பட கடவனை வேண்டாம். அவனுக்கு ஒரு கையாள் இருக்கானா, அவனை Thank you.
ஆண்டவரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்ன அவன மாறுகால் மாறுகை வாங்க சொன்ன நீ கொடுத்துட்டு வந்து நிக்கறியே இத பார்ப்பியே அந்த வக்கீல் கிழவன் யாரு அவன் பொஞ்சாதி யாரு அவருக்கு எத்தனை குழந்தை குட்டிங்க அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் எல்லா விவரமும் இன்னும் 24 மணி நேரத்துல எனக்கு வந்தாகும் ஓகே என்னோட காதலியே எனக்கு மனைவி ஆக்கிட்டீங்க என்னோட ரொம்ப நாள் ஆசை நான் ஒரு வண்டிக்கு சொந்தக்காரன் ஆகணும்னு அதையும் நிறைவேத்திட்டீங்க சத்தியமா உங்க பேருக்கு எந்த விதமான கலங்கும் வராம நான் கரெக்ட்டா நடந்துக்குவேன் ஓகே தேங்க்ஸ் பாட்டி எனக்கு அப்பா அத்தா எல்லாம் நீதான் எல்லா விஷயத்திலயும் நீதான் எனக்கு குரு முதல்ல உன் கையால வண்டிக்கு திருஷ்டி சுத்தி போடு நான் வண்டி எடுக்கிறேன் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னதுரே நானு கார்ல முன்னாடி உட்காந்துக்கணும் நீங்க காரை ஓட்டணும் ரெண்டு பேரும் ஊர்வலமா ஊரெல்லாம் சுத்தி வரணும் சைக்கிள் ஓட்டும் போதே கை நடுங்குது கிழவிக்கு 50 வயசுக்கு மேல இப்படி ஒரு ஆசை 50 வயசு எங்க ஆகுது 49 தானே பாப்பிய சும்மா வா ஆண்டவரே நீங்க கேட்டபடி அந்த வக்கீலோட குடும்ப ஜாதகமே இதுல இருக்கு வக்கீலின் மூத்த மகன் ஆபீஸில் லஞ்சம் வாங்குவதாக கேள்வி இந்தியா கார்ப்பரேஷன் ராமலிங்க உங்களை பத்தி சொன்னாரு நீங்க ரொம்ப கோபப்பட்டு டைப் பண்ணு எஸ் எஸ் ஃபைல் நம்பர் 2255 சாயங்காலத்துக்குள்ள பாஸ் ஆகணும் இதுல எவ்வளவு பணம் இருக்கு 10000 ஃபைல் நம்பர் 2255 ரொம்ப சிக்கலான ஃபைல் சார் அதுக்கு 10 பத்தாது நீ வேலை முடிங்க நான் சொல்ற அட்ரஸ்க்கு சாயங்காலம் வாங்க உங்களுக்கு சிஸ்ட் ஏற்படும் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மச் வணக்கம் ஆண்டவரே பியேவா சொல்லு சிதம்பரம் இப்ப என் வீட்டுல தான் இருக்கான் பையன் ஃபுல் சார் நல்லது நீ அவனை பயமுறுத்திக்கிட்டே இரு நான் வந்துகிட்டே இருக்கேன் அவனை பயமுறுத்தி தான் அவங்க அப்பனை நம்ம வலைக்குள்ள இழுக்கணும் பைரவா இவன் பொட்டி எடுத்துட்டு வா போ 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 மிஸ்டர் சிதம்பரம் நீங்க என் ஃபைல பாஸ் பண்ணினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் தான் ஆனா அதுக்கு தேவையான பணத்தை கூடவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லஞ்சமா ரொம்ப தேங்க்ஸ் லஞ்சம் வாங்குறதுல தப்பே கிடையாது நாம ரெண்டு பேரும் ஒரே கட்சி சார் தேனை எடுக்கிறவன் புறங்கைய நக்கத்தான் செய்வான் இது பழமொழி சில பேர் புறங்கைய மட்டும் நக்குவான் சில பேர் முழங்கை வரைக்கும் நக்குவான் இது பாட்டில் மொழி நீங்க ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறீங்க அதே மாதிரி அரசியல்ல நாங்க லஞ்சம் வாங்குறோம் வாங்குங்க சார் ஏன் வாங்க கூடாது கூடாதுங்கிறாரு உங்க அப்பா ஓபனா பப்ளிக்ல மீட்டிங் போட்டு ஆண்டவருக்கு மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கியை குறைச்சிடுவாரு போல இருக்கு அவர் ஒரு பழைய பஞ்சாங்கம் காந்தியவாதி அவரை மறந்துடுங்க எப்படி சார் முடியும் இந்த எலெக்ஷன்ல எங்கால நின்னு ஜெயிச்சு மறுபடியும் எம்எல்ஏ வர்றதே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு வேணும்னா உங்க ஆளுக்கு சப்போர்ட்டா நான் மேடையில வந்து பேசட்டுமா வேண்டாம் இப்ப பேசிட்டு இருக்கிற உங்க அப்பா வாய மூடினா போதும் அது எந்த கொம்பாலையும் முடியாது ஏய் உன்னால முடியலன்னா எங்களால முடியும் எப்படி சார் அது எப்படி பப்ளிக்கா பேசுவோம் மீட்டிங் போட்டு பேசுவோம் பொதுமக்கள் கிட்ட பேசுவோம் வீரபாண்டியோட பையன் மட்டும் லஞ்சம் வாங்கலாமா கேட்போம் அந்த பையனோட ஃபைல் மட்டும் ஏன் இது வரைக்கும் சிபிஐக்கு போகல குரல் எழுப்புவோம் அவன் வாங்குற லஞ்சத்துல வீரபாண்டிக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சத்தியமே பண்ணுவோம் சத்திய சொந்த வீரபாண்டிய சந்தி சிரிக்க வைப்போம் என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுறா என்ன நீயும் சாக்குற நானும் சாக்குற ஆனா எங்க அப்பா பத்தி பேசுறேன் சொல்லிடுடா
சிதம்பரங்கண்ணா இதுல அஞ்சு குண்டு இருந்தது அதுல ஒரு குண்டை சுட்டுட்டேன் அஞ்சுல ஒன்னு போனா பாக்கி எத்தனை நாலு இப்ப சொல்லு உங்க அப்பா வாய மூட உன்னால முடியுமா முடியாதா சொல்லுங்க சார் இதுல மொத்தம் அஞ்சு குண்டு இருந்தது ஒன்னு நீ சுட்டுட்ட இப்போ நாலு இப்போ மூணு இப்போ ரெண்டு இப்போ ஒன்னு இப்போ எங்க அப்பாவை பத்தி அட பேசுற ராஸ்கல் ஐயோ நான் கொலை பண்ணிட்டேன் நான் கொலை பண்ணிட்டேன் நான் கொலை பண்ணிட்டேன் நீ பொட்டியோட ஓரமா பேவக்க ஊருக்கே எங்க அப்பா ஒரு எடுத்துக்காட்டு அவரோட மூத்த பையனை கொள்ளி வைக்க வேண்டியவன் கொலைய பண்ணிட்டு நிக்கிறியே ஆண்டவரே குடிவெறியில என்ன செய்யறன்னு தெரியாம கொலை பண்ணிட்டேன் என்ன காப்பாத்து கண்டவரே என்ன காப்பாத்துக்க உன்னை கொலகாரனாக்க மாட்டேன் முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடிடு ஆண்டவரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்தா குங்குமப்பை இந்த குங்குமத்தை நெத்தியில பூசிக்க ஆண்டவனை வேண்டிக்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் முதல்ல இந்த இடத்தை விட்டு ஓடிடு கெட் அவுட் வீரபாண்டி வக்கீல் வீரபாண்டி உன் பையனோட ரேக இந்த துப்பாக்கியில் இருக்கு இப்போ உன் தலையெடுத்து என் கைக்குள்ள இருக்கு நீங்க கூட நான் நிஜமாவே செத்துட்டு தான் நினைச்சீங்களா ஆண்டவரே அதான் இந்த பியோட டெக்னிக் ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை பயமுறுத்த தான் நினைச்சேன் ஆனா பாருங்க அவன் ஒரு பாட்டில எடுத்து உடைச்சு என்ன குத்த வந்துட்டான் பார்த்தேன் என் கைத்துப்பாக்கி எடுத்தேன் அதுல தற்காப்புக்காக மத்தவங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக போலி குண்டுகளை போட்டு வைக்கிறது தான் என் பழக்கம் ஆனா தந்திரமா துப்பாக்கி என்கிட்ட இருந்து பறிச்சு என்னையும் சுட்டுட்டான் பார்த்தேன் எதுக்கும் உபயோகப்படுமேங்கிறதுக்காக செத்தவ மாதிரி நடிச்சேன் எப்படி என் மூளை அது நல்லா தான் வேலை செய்யுது ஆனா அதை விட வேகமா என் மூளை வேலை செய்யுது ஆண்டவரே என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே புரியல ஒரு நல்ல காரியத்துக்காக உன்னை தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் புரியல ஆண்டவரே இது ஓன் துப்பாக்கி தான் ஆனா இப்ப நெஜ குண்டுகளை போட்டிருக்கேன் அழுத்தினா துமீல் துமீல்னு வெடிக்கும் ஆண்டவரே அந்த ஆண்டவங்கிட்டயே உன்னை அனுப்புறதா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் ஹலோ நான் சிகாமணி பேசுறேன் நீங்க தானே வாடகைக்கார வச்சு ஓட்டுறது ஆமா ஆண்டவரோட பிஏ எவ்வளவு தெரியுமா நல்லா தெரியுங்க உடனே வரீங்களா ஒரு சவாரி இருக்குது பத்தலை குண்டு வரைக்கும் போகணும் இதோ உடனே வரேன் சார் இதோ வரேன்
என்னடா நம்மள வர சொல்லி நாயை வந்து விட்டுட்டேன் சார் 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 நீதான் சிகாமா பா தம்பி நாய் குறைக்குது சார் அது ஒண்ணும் பண்ணாது தைரியமா வா பைரவா வந்திருக்கிறது நம்மாலடா கலக்க கூடாது பாத்தியா முதல்ல கொலைக்கும் நம்ம ஆளுன உடனே வாளாட்டிச்சு பாத்தியா பைரவா போ 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 தம்பி உனக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாதவங்க இந்த ஊர்ல இருக்க முடியுமா சார் இப்போ நீ என்ன பண்ற சொல்லுங்க சார் நேரா வத்தல கொண்டு போற அங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல உன் காரோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நமக்கு வேண்டப்பட்ட நாலு பேர் பெரிய குளத்துல இருந்து வர கடைசி பஸ்ல அங்க வராங்க திருப்பதி போறவங்க மஞ்ச வேட்டி மஞ்ச சட்டை போட்டுருப்பாங்க பஸ் விட்டு இறங்கறப்பவே கோயந்தா கோயந்தான்னு சொல்லிக்கிட்டே இறங்குவாங்க அதுதான் உனக்கு அடையாளம் நீ அவங்கள ஏத்திக்கிட்டு இங்க வர நான் உனக்கு காசு இங்க கொடுக்கற சரி சார் இப்போ நீ போய் ஒரு ஜிஞ்சர் பீர் வாங்கிட்டு வர வாங்கிட்டறேன் சார் வயிறு சரியா இல்ல ஏன் தம்பி ஜிஞ்சர் பீர் வாங்கிட்டு வரது கூட கார கஷ்டப்பட்டு சம்பாச்ச துட்டு பெட்ரோல் என்ன வேற வெக்குது இந்த தெருக்கோடியிலேயே கடை இருக்குது சரி சார் நான் நடந்து போய் வாங்கிட்டு வந்துறேன் நம்ம ஊர்ல இருந்து வத்தல குண்டு போற பாதையில ஒரு கார் போய்கிட்டு இருக்குது அதுல 1.5 லட்சம் ரூபாய்க்கு அபின் இருக்குது அந்த கார் நம்பர் சொல்றீங்களா ஏங்க உங்க சகலைக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்த கார் நம்பர் உங்களுக்கு தெரியாதா டிஎம்பி 456 என்ன சகல ஏதோ ரைடா உங்க காருக்கு தான் காத்துட்டு இருக்கேன் என் காருக்கா லைசென்ஸ் இருக்கு ஹெட் லைட் எரியுது பிரேக் இருக்கு டயர்ல காத்து கூட இருக்குது கார் டிக்கி பார்க்கணும் தாராளமா பார்க்கலாம் ஸ்டெப்னி தான் இருக்கும் பார்க்கணுமா நீங்களும் வாங்க வாங்க நல்ல வேளை சகலைய போச்சு இல்லட்ட மால் வெட்டி அழிஞ்சிருப்போம் நல்ல பாரு சார் யாரு ஐயோ ஐயோ சகல சத்தியமா நான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அந்த பொண்ணு என் காருக்குள்ள எப்படி வந்து எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க இதை அவுத்து விட சொல்லுங்க சகல யோ அவுத்து விட்டுறியா யோ வாத்துப்படி அந்த பக்கம் இருக்கியா என்ன விட்டுருங்க ஐயோ ஜெயிலுக்குள்ள அழிச்சு போகாதியா சகல ஆண்டவரே இன்ஸ்பெக்டர் இருளப்ப லைன்ல இருக்காருங்க ஏதோ கொலைக்கேஸ் விஷயமா உங்கள்கிட்ட பேசணுமா நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் பேசறது இல்ல ஏதாவது வேணும்னா ஐஜிய பேச சொல்லு ஹலோ யாரும் அங்க ஐஜின் இருப்பாங்களாமே அவங்கள பேர் சொல்றாங்க இந்த பாருப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிடுறப்ப எந்த கொம்பனா இருந்தாலும் போன்ல வந்து பேசணும் அப்படி இல்லைன்னா முட்டிக்கு முட்டி தட்டி லாக் அப்ல வைப்போம்னு இன்ஸ்பெக்டர் இருளப்பன் சொன்னதா சொல்லு ஆண்டவரே உங்ககிட்ட பேசியே ஆகணுமா ஆண்டவரே பேசுறேன் மிஸ்டர் ஆண்டவர் உங்க பிஏ கொலை செய்யப்பட்டிருக்கார் அது விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படியா இது ராங் நம்பர் இன்ஸ்பெக்டர் தம்பி போன வச்சிரு என்ன மாமா இவ்வளவு தூரம் உங்க கேப்ப கொஞ்சம் போட்டுக்கறீங்களா
கொஞ்சம் எடுத்துக்கறீங்களா? குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர், ஐ அம் வீரபாண்டி, எ கிரிமினல் லாயர். ஐ அம் இரளப்பன், ப்ளீஸ் டு மீட் யூ. சோ அம் ஐ, ப்ளீஸ் சிட் டவுன். இன்ஸ்பெக்டர், நீங்க அன்னெசரியா, அன்வான்டடா, அன்ஆத்தரைஸ்டா லாக்அப்ல வச்சிருக்கிற சிகாமணிய வெளியில கொண்டு போக வந்திருக்கிறேன். மிஸ்டர் வீரபாண்டி, இது ஒரு கொலை கேஸ். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சா? இல்ல. கொலையப்பட்ட சாட்சிகள் ஏதாவது இருக்கா? இல்ல. சிகாமணி தான் தான் கொலையை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டானா? இல்ல. பின்ன எப்படி சார் அது ஒரு கொலை கேஸ்னு சொல்றீங்க? செத்தவே மார்புல குண்டு பாஞ்சி ரத்தம் கொட்டினதுக்கான அடையாளம் இருக்கு சார். மத்தவங்க சுட்டாலும் ரத்தம் வரும், தானே சுட்டுக்கிட்டாலும் ரத்தம் வரும் சார். அப்படின்னா இது ஒரு கொலை இல்ல, தற்கொலைன்னு நான் சொல்றேன் சார். இன்ஸ்பெக்டர் சார், அனாவசிய குழப்பம் வேண்டாம். சிகாமணியை வெளியில விட்டுருங்க பிளீஸ். போய் போய் போய். நீங்க சொல்றபடி தற்கொலைன்னு வச்சுக்கிட்டா செத்தவங்கையில துப்பாக்கி இருந்திருக்கணுமே. அத தேடுங்க சார். அத விட்டுட்டு செத்தவங்கையில துப்பாக்கி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தற்கொலை கேச கொலை கேஸ்னு சொல்லி ஒரு அப்பாவியை பிடிச்சு உள்ள வச்சா நான் எப்படி சார் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? சிகாமணிய வெளியில விடுறீங்களா பிளீஸ்? குயிக் குயிக் குயிக். இம்பாசிபிள். நாங்க சிகாமணியோட காரை செக் பண்ணும்போது அவருடைய கார்ல தான் டெட் பாடி இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர், உங்க பர்சன்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். ஏன் சார் பார்க்கணும்? உங்க பேண்ட், உங்க பர்ஸ், உங்க பணம் பார்க்காம சொல்லுங்க சார். என்ன ஒரு 50 ரூபாய் இருக்கும். பர்ஸ் எடுத்து பாருங்க. 50 ரூபாய் இருந்தா ஓகே, 60 ரூபாய் இருந்தா மிச்சம் அந்த 10 ரூபாய் பணம் திருட்டு பணம் தான் சொல்லி நான் உங்களை உள்ள முடியுமா? மிஸ்டர் வீரபாண்டி, மிஸ்டர் இருளப்பன், உங்க பேண்ட், உங்க பர்ஸ், உங்க பணம் சார். உங்களுக்கு தெரியாம அதுல 10 ரூபாய் பணம் இருந்தா திருட்டு பணம் தான் நான் சொல்றேன். அந்த பணம் இருந்த விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அந்த பணம் இருந்த விஷயமும் சிகாமணிக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் சார், பணம்னா ஒரு சட்டம், பணம்னா ஒரு சட்டமா? இன்ஸ்பெக்டர்னா ஒரு சட்டம், சிகாமணினா ஒரு சட்டமா? சிகாமணி வெளியில விடுறீங்களா பிளீஸ்? ஓகே ஓகே, சிகாமணி குத்தம் பண்ணலைனா எங்களை பார்த்து ஏன் சார் ஓடி ஒழியணும்? அதுதான் சார் பொதுமக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற மரியாதை. அது என்னமோ தெரியல, நிரபராதியா இருந்தா கூட உங்களை பார்த்த உடனே ஓடி ஒழியத்தான் தோணுது. அதான் கேக்குறேன், ஏன் ஓடணும்? அதுதான் பொதுமக்களோட சைக்காலஜி. சிகாமணி வெளியில விடுறீங்களா பிளீஸ்? மிஸ்டர் வீரபாண்டி, சிகாமணி தான் இந்த கொலையை பண்ணிருப்பார் நாங்க சந்தேகப்படுறோம். ஒரு கொலகாரன் எங்களால வெளியே விட முடியாது. சிகாமணி இந்த கொலையை பண்ணலன்னு ஆணித்தரமா நம்புறேன் சார். சோ வேற யாரோ இந்த கொலையை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. அந்த பழிய சிகாமணி மேல போட்டிருப்பாங்க நீங்க சொல்றீங்க? ஆமா. இப்ப நாங்க சிகாமணியை வெளியே விட்டா அவங்களால அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் இல்லையா? ஆமா. தேங்க்யூ. அதான் சார் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே அவரை பாதுகாப்பா வச்சிருக்கோம். இதான் சார் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சைக்காலஜி. இன்ஸ்பெக்டர், உங்க கேப்ப கொஞ்சம் கழட்டுறீங்களா? உங்க ஸ்டிக்க கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? உங்களை மாப்பிளையா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சிகாமணிய வெளியில அனுப்ப வேண்டாம், கொஞ்சம் பார்க்கவாது அனுமதிக்கிறீங்களா பிளீஸ்? போய் போய் போய். வயசு வாங்க போலாம். மாமா வந்துட்டீங்களா? என்ன வெள்ள விட்டு சொல்லுங்க மாமா, எவ்வளவு பெரிய பூட்டு போட்டிருக்காங்க. சத்தியமா இந்த கொலையை நான் செய்யல மாமா. உள்ள ஒரே திருட்டு பசங்களா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. வெள்ள விட்டு சொல்லுங்க மாமா. மாப்பிள, சட்டமும் நீதியும் ஒன்னா வந்திருக்கு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விடுதலை நிச்சயம். நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்களும் இருக்கலாம். மை காட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓபன். விடாம எல்லாத்தையும் முடியும். சரி மாமா, நடந்த நான் அப்படியே சொல்றேன் மாமா. நான் கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தேனா அப்போ பெட்ரோல் பங்க்ல டெலிபோன் மணி அடிச்சது மாமா. நடந்ததை ஒன்னு விடாம சொல்லிட்டேன் மாமா. நான் சோடா வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த மொட்டை தான் ஏதோ பண்ணிருக்கான். சாவிய கார்ல வச்சுட்டு போனது என் தப்பு தான். கூட்டம் திறந்து விட சொல்லுங்க மாமா. அகல திறந்து விடுங்க. என்ன வெள்ளதா விட மாட்டேன். கல்யாணம் ஆகி 5 நாள் தான் அது. என் பொண்டாட்டியாவது உள்ள அனுப்ப பேசிட்டு இருக்கேன். ஐயோ வேணா, உள்ள ஒரே திருட்டு பசங்களா இருக்காங்க, நானே வெள்ள வந்து பேசிக்கிறேன். ஒரு நாட்டு ஒரு நாட்டு இடம் எங்கப்பா? இந்தாப்பா இங்க வா. ஆண்டவரை பார்க்கணும். இந்த பங்களா தான் இருக்காரு.
தனியா இருக்காரு இப்போ யாரும் அவரை தொந்தரவு பண்ண கூடாது போயிட்டு வாங்க காக்க மேன் வா மேன் கையெடு பா மரியாதை எல்லாம் தந்துடு நீ மிஸ்டர் ராண்டவர் உங்ககிட்ட உங்க பிய கொலைய பத்தி விசாரிக்கணும் ஏனுங்க அவர் பிடில் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அத்தம் தெரியலீங்களா அப்பாயின்ட்மென்ட் வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாருங்க சரியா பதில் சொல்லாத உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கூட கொண்டு வந்திருக்கோம் மிஸ்டர் ஆண்டவர் உங்க பிய கொலை செய்யப்பட்ட அதே நேரத்துல அந்த வீட்ல இருந்தே நீங்க போன் பண்ணி டிரைவர் சிகாமணிய வாடகை காரோட வர சொல்லிருக்கீங்க உண்டா இல்லையா சார் அவருக்கு எதுக்குங்க வாடகை கார் ஏற்கனவே 20 கார் உபயோகம் இல்லாம துரு புடிச்சு மூலையில நிக்குது சார் அதுல வண்ண ஒண்ணு அனுப்பிட்டீங்களா சுமார் 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடி பிய வீட்ல இருந்து நீங்க சிகாமணிய வத்தல குண்டுக்கு போ சொல்லிருக்கீங்க உண்டா இல்லையா சார் இது 7-8 மணி நேரமா ஐயா இதே இடத்து கான்ஸ்டபிள் வெளங்கடு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் வக்காரு தம்பி எனக்கு அந்த மரியாதை எல்லாம் தேவையில்லை மிஸ்டர் ஆண்டவர் உங்க பிஏ கொலை செய்யப்பட்டிருக்கார் அந்த சமயத்துல நீங்க சிகாமணிக்கு போன் பண்ணிருக்கீங்க பிடி காரோட வர சொல்லிருக்கீங்க அது இருக்கட்டும் டெலிபோன் மணி அடிக்குது இல்ல அத எது எஸ் இருளப்பன் ஹியர் நான் ஜிவி பேசுறேன் நீங்க ஆண்டவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேலிடமா தைரியமா பேசு தம்பி எஸ் சார் ஒரு கொலைக்கேஸ் விஷயமா ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்திருக்கேன் நான்சென்ஸ் முதல்ல ஆண்டவர் வீட்டுக்கு அனுப்புங்க அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய புகைச்சலே ஏற்பட்டிருக்கு ஹையர் லெவல் சில போன் கால்ஸ் பறந்துகிட்டு இருக்கு சார் சட்டமும் நீதியும் எல்லாருக்கும் சம சார் டு as I say யார் அந்த இன்ஸ்பெக்டர் யார போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறதுன்னு ஒரு தராதரம் இல்ல உடனடியா அவருடைய ஃபைல எனக்கு அனுப்பி வைங்க ஐ அம் சாரி சார் நான் வார்ன் பண்றேன் சார் எனக்கு ஏதோ அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அந்த பேப்பர் எடுத்து முகத்தை துடைச்சுக்க இந்த ஆண்டவரோட பிரசாதம் குங்கும பை வர அப்புறமா பாப்போம் ஆண்டவனே என்னுடைய ராஜினாமா கடிதம் எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இந்த ராத்திரியில இங்க வந்தேன் என்ன பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன் थैंक यू ஆனா நீங்களே போன் பண்ணி ஆண்டவரை வீட்டுக்கு அனுப்ப சொன்னீங்களே அது ஏன் சார் மிஸ்டர் இருளப்பன் அந்த ஆண்டவரை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசியல் திமிங்கலம் ஒண்ணு ஏன் முன்னால உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு போன் பண்ண வச்சது இந்த ஆண்டவர் மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்களை எல்லாம் நாம திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அரசியல்ல பிரளயமே ஏற்பட்டுடும் இவங்களை கையும் களவுமா ஆணித்தரமான சாட்சியங்களை வச்சு ஒரே தடவையில உடும்பு பிடியா பிடிக்கணும் அவங்க ஜாமீன்லோட வெளியே வர முடியாதபடி பண்ணணும் அப்படி ஜாமீன்ல வெளியே வந்தா வர்றதுக்கு நாம சான்ஸ் கொடுத்தா அவங்க தன்னுடைய அரசியல் செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏதாவது ஒரு அத்திப்பட்டுக்கு மாத்திடுவாங்க எந்த அரசியல் புள்ளி என்ன உங்களுக்கு டெலிபோன் பண்ண வச்சதோ அந்த புள்ளிய கையும் களவுமா பிடிக்க 7 வருஷமா கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் ரோலப்பன் ஒவ்வொரு ஆதாரமா சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ரிட்டையர் ஆறதுக்குள்ள அவரை கம்பி எண்ண வச்சிருவேன் நான் பென்ஷன் வாங்குறதுக்குள்ள அவருக்கு டென்ஷன் கொடுத்துருவேன் 5 வருஷமே பதவியில இருக்க போறவனுக்கு
அம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பதவியில இருக்க போற நான் பணிஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நெவர். இந்த மாதிரி முதலாளிகளை ஹேண்டில் பண்றதுக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம், பாத்திரத்தை விட ஆதாரம் தான் முக்கியம். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒழுங்கா கடமையை செய்ய முடியாது, ராஜினாமா பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்படி ராஜினாமா பண்ற முதல் ஆள் நீங்களா இருக்க மாட்டீங்க மிஸ்டர் விரலப்பன், நானா தான் இருப்பேன். Wish you all the best. Thank you, sir. Good night. Thank you. பொழுது விடிஞ்சாச்சு, ராத்திரி எல்லாம் மாப்பிள்ள ஜெயில இருந்திருக்கார், எப்படி விடுதலை ஆவாரு? பாரதி, அவரை எப்ப வெளியே விடுவாங்க? இருக்கட்டு சொல்றேன். அண்ணி, அத்தான் எப்ப வெளியில விடுவாங்க? ஒரு நிமிஷம் என்னங்க? சும்மா ரெடி, ராத்திரி முழுது தூங்காம நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற. சபாஷ். சரோஜினி, உன் புருஷனை நான் காப்பாத்திட்டேம்மா. அந்த ஆண்டவர் தான் நம்ம மாப்பிளைய பிஏ வீட்டுக்கு வர சொன்னா அப்படிங்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சிருச்சு. அந்த துரும்பைய கடப்பாறையாக்கி அந்த ஆண்டவரை கோர்ட்ல மடக்கு மடக்குன்னு மடக்கி அவன் வண்டவாளத்தை நான் உடைக்கல. நான் கிரிமினல் லாயர் வீரபாண்டி இல்லம்மா. என்னங்க 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 செய்ய போறீங்க? இது பாருங்க, சுவத்துக்கும் காது உண்டு, சென்னல் கதவு எல்லாத்தையும் சாத்துங்க, போங்க போங்க போங்க. போயேண்டா. என்னங்க என்ன தடையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இந்த கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகுது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் தன்னுடைய சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. குற்றவாளி கூண்டுல என்னுடைய இரண்டாவது மருமகன் சிகாமணி நிறுத்தப்பட்டிருக்கான். போலீஸ் தரப்பு சாட்சியங்களை மிஸ்டர் இருளப்பன் என்னுடைய இன்னொரு மருமகன் சப்மிட் பண்றான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன்னுடைய வாதத்திறமையை காட்டுறாரு, முடிக்கிறாரு. நான் எழுந்து நிற்கிறேன், ஆண்டவரை கோர்ட்டுக்கு அழைக்கிறேன். உங்க பேர் என்ன? சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே. வீட்ல இருந்து வரும்போது ஒரு சின்ன குழந்தைய கேட்டேன் உங்க பேர் என்னன்னு, அது தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, அதனாலதான் உங்களையே கேக்குறேன். உங்க பேர் என்ன? எங்க அப்பா அம்மா எனக்கு பேரு வைக்கும் போது நான் கூட குழந்தைதான், என்ன பேரு வச்சாங்கன்னு மறந்து போச்சு. வக்கீல் கேக்குற கேள்விகளுக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லணும். வக்கீலும் ஒழுங்கா மரியாதையா கேள்வி கேட்கணும். யுவர் ஆனர், இது கோர்ட். கோர்ட்ல ஆண்டவர் எப்படி பேசுறாரு அப்படிங்கறத நீங்களே இப்ப பாத்தீங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பணபலமும் ஆள்பலமும் இருக்கு. பிளீஸ் நோட்டி டவுன் யுவர் ஆனர். மிஸ்டர் கே ஆர் ஆண்டவர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். கல்யாணம் ஆகாம குழந்தை எப்படி பிறக்கும்? இவர் திட்டமிட்டே சாக்கி அவமானப்படுத்துறாரு. நான் என்ன சார் தப்பா கேள்வி கேட்டேன்? இந்த கோர்ட்ல பகவத்கீதையை கையில வச்சுதான் சத்தியப்பிரமாணம் வாங்குறோம். அந்த பகவத்கீதை பிறந்த மகாபாரதத்திலேயே கல்யாணம் ஆகாம தான் குந்தி தேவிக்கு கர்ணம் பிறந்திருக்கிறான். மதிப்பிற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சூரிய பகவானை பத்தி கேள்விப்பட்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இருபதாம் நூற்றாண்டுல அப்பா இல்லாம டெஸ்ட் டியூப் மூலமாக பிறக்குது. மதிப்பிற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சிவசங்கரியோட கதைகள்லாம் படிச்சிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வியில ஒன்னும் தப்பு இல்ல. உட்காருங்க. வழக்கம் போல குழப்ப ஆரம்பிச்சுட்டான். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்டு. யூ மே ப்ரோசீட். உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க? இன்னும் சென்சஸ் எடுக்கல. வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? வேலைக்காரங்க வேலைக்காரிங்க, ஆடு மாடு முதல பன்னி நாய், இப்படி வாயில்லா ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் தான் அடைக்கலம். வீட்டுல நாய் இருக்கோ? எப்பவும் என் கூடவே இருக்கும். இப்ப இல்லையே. அதை யாரு சாட்சிக்கு கூப்பிடலையே? எப்பவும் என் கூடவே இருக்கும்னு சொன்னீங்க. நான் கூட்டிக்கிட்டு வந்தா தான் கூட வரும். உங்களை தவிர அந்த நாய்கிட்ட வேற யாரும் நெருங்க முடியாதா? நெருங்கலாம், கடிச்சு கொதறிடும். பழகாத ஆளு யாரு கிட்ட வந்தாலும் அந்த நாய் கடிச்சு கொதறிடும் அப்படின்னு ஆண்டவர் கோர்ட்ல சொல்லு. அப்படி கடிச்சு கொதருமா இல்லையா அப்படிங்கற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. யுவர் ஆனர், நம்ம மதிப்பிற்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், எஸ் மை ஃப்ரெண்ட், அந்த தென்னந்தோப்பு பக்கம் நாய் கிட்ட தனியா அனுப்புறோம். அந்த நாய் வர கடிச்சு கொதருதா இல்லையா அப்படிங்கறத நம்ம எல்லாம் வேடிக்கை பாக்குறோம். யுவர் ஆனர், நான் பொண்ணு குட்டிக்காரன். மை டியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், என்ன சார் பயம்? அதான் ஆண்டவர் இருக்கிறாரு. டே பைரவா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்மால்ட அப்படின்னா அதை வாழ ஆட்டிடுமே, கடிச்சு குதறத நிறுத்திடுமே. பாதுகாப்புக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற பக்கத்துலயே நிக்குது. யுவர் ஆனர்,
இதுக்கு நீங்க சம்மதம் தரணும் மிஸ்டர் வீரபாண்டி இந்த நாயை கூப்பிடுறதுனால இந்த கேஸ்ல நீங்க என்ன சாதிக்க போறீங்க யுவர் ஆனர் என்னுடைய கிளையன்ட் சிகாமணியை நிரபராதி நிரூபிக்க என்னுடைய ஒரே துருப்பு சீட்டு அந்த நாய்தான் ஓகே மிஸ்டர் கோபு நாம போகலாம் யுவர் ஆனர் நாம இங்கே மறைஞ்சு நின்னுகிட்டு நடக்கிறது கவனிப்போம் மிஸ்டர் ஆண்டவர் நீங்க அந்த மரத்து பின்னாடி போய் நில்லுங்க நீங்க அங்க நிக்கிறது சரி நாங்க இங்க மறைஞ்சு நிக்கிறது சரி உங்க மகாதேவும் மகேசானும் மகேஸ்வரவும் ஆபதியும் மகாதேவ குரு வந்தே மகாபய நிவாரணம் ஆண்டவரே நாய் கடிக்கிறத பயப்படாதீங்க 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 பைரவா நம்ம ஆளுடா சோ அந்த நாய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முன்ன பின்ன பார்த்தது இல்ல பார்த்தது இல்ல அதனால தான் அவரை பார்த்த உடனே குறைச்சது குறைச்சது கடிக்க ஓடி வந்தது ஓடி வந்தது ஒரு நிமிஷம் பைரவா நம்ம ஆளுட அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கலனா இத்தனை நேரம் நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டரியே நாம இறந்திருப்போம் இறந்திருப்பீங்க வெரி குட் நாம இப்ப என்ன செய்றோம் சிகாமணி நாய்க்கு முன்னாடி அனுப்புறோம் அனுப்பினா இதுக்கு முன்ன பின்ன சிகாமணியை பார்த்ததே இல்ல அப்படி ஆண்டவர் கோர்ட்ல சொல்லிருக்கார் இல்லையா ஆமா அவரே பார்க்கலனாக்க அவர் கூடவே இருந்த அந்த நாயும் நம்ம சிகாமணியை பார்த்திருக்காது இல்லையா ஆமா அதனால இப்ப சிகாமணியை பார்த்த உடனே அந்த நாய் குறைக்கணும் இல்லையா ஆமா கடிச்சு குதறணும் இல்லையா எக்ஸாக்ட்லி थैंक यू யுவர் ஆனர் மாப்ள போங்க ஐ அம் சாரி சிகாமணி போங்க நாய் என்ன பண்ணிச்சு சிகாமணியை பார்த்த உடனே வாள ஆட்டிச்சு அது எப்படி அதுக்கு தான் சிகாமணி ஏற்கனவே ஆண்டவர் அறிமுகப்படுத்தி இருக்காரே அதென்னக்கே பிஏ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பிஏ வீட்ல அங்கேயே சிகாமணி போனா சிகாமணி மேல பழிய போடுறதுக்காக இந்த ஆண்டவர் பிஏவை கொலை செஞ்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிருக்கார் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் இந்த வழக்கை தீர விசாரித்ததில் ஆண்டவர் தான் குற்றவாளி என்று தீர்மானம் செய்து ஈபிகோ 307வது செக்ஷன் படி அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் சிகாமணி நிரபராதி என்பதால் அவரை விடுதலை செய்கிறேன் இந்த மாதிரி தான் கோர்ட்ல நான் வாதாட போறேன் மாப்பிளையோட விடுதலை நிச்சயம் ஆண்டவர் ஸ்பீக்கிங் ஆண்டவரே நஷ்டம் ரொம்ப சார் ஆண்டவரே ஆண்டவரே நான் சிதம்பரம் பேசுறேன் ஓ கொலகார சிதம்பரமா ஆண்டவரே நான் மாட்டிக்குவேன் போல இருக்கு ஏன் தம்பி என் தங்கச்சி புடிச்சு நான் காப்பாத்த எங்க அப்பா ஒரு துரும்பு கிடைச்சிருக்கு என்ன துரும்பு தம்பி என் மச்சான் பிஏ வீட்டுக்கு வந்ததுக்கு சாட்சி இல்லைன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் வந்தத உங்க நாய்க்குல்ல அது அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிடும் இல்ல எங்க அப்பா அந்த நாயை ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டி சிகாமணியை பார்த்து பாலாட்டும்படி செய்ய போறாராமா ஆண்டவரே ஆண்டவரே நான் மாட்டிக்குவேனா நான் மாட்டிக்குவேனா நீ மாட்டிக்க மாட்ட நானும் மாட்டிக்க மாட்டேன் இவ்வளவு பதட்டமா யாருக்கு போன் பண்ணாரு என்ன பேசிருப்பாரு Bye.
நாய் செத்து போச்சு. நான் நம்ம ஆளுன்னு சொன்னா வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுவா செத்து போச்சு. என்ன பண்றது ஆண்டவனே? வழக்கமா எல்லாருக்கும் கொடுக்கிற குங்குமப்பை இந்த குள்ள எப்படி வந்தது? துப்பு தொலக்குங்க மாமா. நம்ம வீட்டு மனுஷங்களுக்கு மட்டுமே நீங்க சொன்னீங்க அந்த ஆண்டவரை நாய வச்சு மடக்க போறேன்னு. கதவை சாத்தினோம், ஜன்னல சாத்தினோம், ஆனா மறுநாளே நாயோட போன ஊர்வலமா போச்சு. துப்பு தொலக்குங்க மாமா. நம்ம சரோஜ் புருஷன போலீஸ் இழுத்துக்கிட்டு போனப்போ நம்ம வீட்ல எல்லாருமே வாய் விட்டு கதறி அழுதோம். ஒருத்தருத்தவர் துப்பு தொலக்குங்க மாமா. Who is the black sheep? Tell me who is the black sheep. Come on, tell me who is the black sheep. ஏன் புருஷன் உமா, அவன் தங்கம்மா. தினமும் உரசி பாக்குற எங்கிட்டே சொல்றீங்களா மாமா? நோ 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 நோ, என்னால நம்ப முடியாது. ஒரு நிமிஷம். வாங்க மிஸ்டர் சிதம்பரம், சௌக்கியமா எப்படி இருக்கீங்க? அப்பா பரவாயில்ல, நீங்க என்ன வீரபாண்டினே கூப்பிடலாம், மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. நிக்கிறீங்களே, நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்குது, உட்காருங்க சார். ஐ செட் ப்ளீஸ் சிட் டவுன். வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்காக நீங்க டேபிளுக்கு கீழே கையை நீட்டி எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கீங்கன்னு உமா சொன்னாங்க. பரவாயில்ல, அதுக்கு ஒரு நாள் கையில செருப்பு எடுத்துக்கிட்டு நான் உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எந்த ஆண்டவர்ப்பா? வடபழனி ஆண்டவர். மிஸ்டர் கே.ஆர். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பொது இடங்கள்ல மேடைகள்ல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். பரவாயில்ல, யோசிச்சு சொல்லுங்க. பர்சனலா தெரியாதுப்பா. தெரியாது? அவரை பார்த்தது இல்ல? இல்லப்பா. பேசினது இல்ல? இல்ல. பழகினது இல்ல? இல்ல. பின்ன அவருடைய குங்குமப்பை உங்க பேண்ட் பாக்கெட்டுக்கு எப்படி சார் வந்தது? எந்த குங்குமப்பா? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிக்கிறது மரியாதை இல்ல. அப்பாங்கிறதுனாலதான் இன்னும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். உன்னை விட பெரிய பெரிய கொம்பனை எல்லாம் முச்சந்தியில நிக்க வச்சு கேள்வி கட்ட வேண்டாம் இந்த வீரபாண்டி தேவன். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஐ வில் கிவ் தி ரெஸ்பெக்ட் தட் யூ டிசர்வ். என்ன பண்ணிச்சிருங்கப்பா, என்ன பண்ணிச்சிருங்க.
நான் நல்லா மாட்டிக்கிட்ட குடி போதில் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆண்டவருடைய பியேவை கொலை பண்ணது நான் தான்ப்பா. சின்ன இன்ஸ்பெக்டர் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். அவன நான் விட என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டான். நான் யாரு? ஆண்டவர். வக்கீல் என்ன முறைச்சான்? என்ன ஆச்சு? இந்த ஆண்டவரை பகைச்சவங்களை சும்மா விட மாட்டேன். நான் பண்ணின கொலைய உங்க அண்ணன் தான் பண்ணினதா அவனையே நம்ப வச்சிட்டேன். அந்த பணத்தை தூக்கி உன் தங்கச்சி புருஷன் காரில் வச்சு அவனையும் மாட்டி விட்டுட்டேன். இப்போ உன்னை கொண்டு போய் நெருப்புல வைக்க போறேன். உன் தங்கச்சிய கற்பழிக்க போறேன். இந்த ஆண்டவரை பகைச்சவங்களோட கதி அதோ கதிதான். புருஷன் போன உலகத்துக்கு போறதுக்கு ஏன் கார் தானா கிடைச்சது? பார்த்து போ தங்கச்சி. தம்பி இடம்டா. நம்ம இந்திராவை ஆண்டவர் கார்ல கடத்திட்டு போறாரு. வண்டி எடுத்துக்கிட்டு போற. சுமதி, சுமதி, ஏமா இப்படி ஓடி வர? எங்கடா அந்த வக்கீலோட ரெண்டாவது பொண்ணு? மாடி ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பைத்தியத்தை மரத்துல கட்டி வச்சு தீய வச்சு கொளுத்துங்கடா. ஐயோ, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, வேண்டாம் 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 வேண்டாங்க, என்ன விட்டுடுங்க.
நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மூத்த மகளுக்கு பைத்தியம் தெளிச்சது. இவ்வளவு நல்ல குடும்பத்துல பிறந்து நான் லஞ்சம் வாங்கினதாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு கைது பண்ணுங்க சார், எனக்கு தண்டனை கொடுங்க சார், எனக்கு தண்டனை கொடுங்க சார். செஞ்ச தப்ப உணர்றவன் மகாத்மாவுக்கு மேல போயிடான். தேஜி சார், இவனுக்கு இன்னும் ஒரே ஒரு கடமை பாக்கி இருக்கு. செத்து போன என் தம்பிக்கு குழந்தை குட்டிங்க கிடையாது. இவன் அவனுக்கு கொல்லி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பத்தான் இவன் பண்ணின பாவமே நான் போகும். கொல்லி வச்ச கையோட இவனை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது என் பொறுப்பு. ஓகே.